ஹலோ, மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை, மனிதாபிமானம் தான் மதம். ஒரு பொட்டுடி வெடிச்சிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஸ்ரீனியா அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகன் ஆதித்யா ஆதவா ஈஸ்வரா அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் கமலநாதன் புவன்குமார். கமலநாதன்ங்கிறது ஒரு அப்பா பேரை நினைச்சிருக்காரு. அப்பாவுடைய வளம் வர்றாரு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என் மேடையில் வாழ்த்து சொல்கிற விட உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும். இந்த புயல் மலையும் தப்பிச்சு வந்திருக்கோம், அதுவே பெரிய விஷயம். அதனால ஆண்டவனுக்கு அங்கே நன்றி சொல்லணும். முதல்ல சென்சாருக்கு வாழ்த்தும் பாராட்டு சொல்லிடும். ஏன்னா இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு, இல்லை ஸ்லீப்பர் சில்வர் அது வேறு, சப்டைட்டில் வேறு, இதை எப்படி விடுவாங்களான்னு கேட்டேன் நான். எனக்கு ஒரு இது இருந்துச்சு, எப்படி விடுவாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, இ வாங்கியிருக்காங்க. அதனால் உண்மையிலே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் சமூக நல்லிணக்க படம் தான். அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு. பாய் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான். ஊரில் பார்த்தா மேக்ஸிமம் இஸ்லாமியர்கள் பாய் பாய்னு சொல்லுவோம், இப்படி பழக்கப்பட்டிருப்போம். அப்போல்லாம் ஊரில் பார்த்தா இந்த இஸ்லாமியில் கொஞ்சம் தாழி வச்சுருப்பாங்க, அப்போ அவங்கள பாயும்போம். இப்போ அப்போ அப்படி இல்லை, நாட்டில் பாதி பேர் தாடி வச்சுக்கிட்டுருக்கோம். இங்கே எத்தனை பேர் தாடி, எல்லாமே பாய்னு கூப்பிடணும், என்ன கூட பாய்னு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஜீவா கொஞ்சம் சின்ன பாயாக இருக்காரு, வில்லன் வந்து முழு பாயாக மாறிட்டார். ஆமாம், பேரசு பாய் சொல்லலாம். ஆமாம், நான் சொல்லிட்டாங்களே பாய்னு சகோதரம் தானே, பேரசன் சகோதரம் தான். அதனால் இந்த டைட்டில் ஒத்துக்கிட்டார் சென்சாருக்கு. மேல நன்றி. இப்போ எல்லாமே அந்த மத நல்லிணக்கத்தை செய்யலாம் பேசினாங்க. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பவும் சரி, நம்ம ஊரில் இருக்க இஸ்லாமர்கள் வந்து நம்ம இஸ்லாம் பிரித்து பார்க்க மாட்டோம். நம்ம ஒன்றுக்குள்ள பழகுவாங்க. எங்கேயும் நடக்கிற விஷயங்கள் தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள் அப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்க வைக்கிறது. நம்ம ஊருக்குள்ளே எங்கே என்ன நடந்தாலும் ஊருக்கு நம்ம பிரித்து பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் மேக்சிமம் ஒரு முஸ்லீம் நண்பர் இருப்பாங்க, கிறிஸ்துவ நண்பர் இருப்பாங்க. நம்ம நட்பு நம்மளோட நட்பு இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்திலேயோ ஒரு ஊர்லேயோ இந்த மாதிரி மத பிரச்சனைகள் வந்தாலோ, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாம்பு வச்சுட்டாங்க அப்படி சொன்னாலோ, இல்லை இந்துக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலோ, நம்ம நட்புக்களை வந்து பிரிவு வராது. ஏன்னா நம்ம நண்பனை நம்ம இஸ்லாமரை பார்க்கவே மாட்டோம், எப்போ நண்பன் நண்பனாக வந்து பார்ப்போம். எங்கேயும் நடக்கிறது வந்து நம்ம ஊரில் உள்ள நம்ம நண்பனை எப்படி பிரித்து பார்க்க முடியலையோ, அதே மாதிரி எங்கேயும் ஒரு முஸ்லீம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பிரியவே வராது. நம்ம எங்கேயும் ஒரு காலத்தை நம்ம முஸ்லீமாக பார்க்குறோம். அதுதான் இங்கே நிறைய, அதுதான் நிறைய அரசியல்வாதிகளும் இங்கே நிறைய பயன்படுத்துகிறாங்க. நல்ல ஒரு டைலாக் இருந்துச்சு ட்ரைடரில், மதம் ஒரு அரசியல் கருவின்ட்டு. சரியான டைலாக் அது, அதான் கதை. அசலு மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை, மனிதாபிமானம் தான் மதம். அதுதான் வேணும். நம்ம மனிதாபிமானம் இருந்தாலே நம்ம எந்த மதமும் நம்மளுக்கு அடையாளம் தேவையில்லை, ஒரு மனுஷனா இருக்கணும். இப்ப அந்த நமக்குள்ள அது ஒரு பிரிச்சு தான் இன்னைக்கு அரசியல் பண்றதும் சரி, ஒரு மதத்தை வச்சு ஒரு இயக்கம் நடத்துறதும் சரி, எல்லாமே காரணம் மனிதாபிமானத்துக்கு விலகி வர்றதான். சுபாஷர் சொன்னார்,
ஒருத்தன் தீவிரவாதினாலே அவனுக்கு எந்த மதமும் இல்லை, அவன் மிருக ஜாதி ஃபர்ஸ்ட். ஒருத்தன் தீவிரவாதம் பண்ணா அவனுக்கு என்ன, அவன் மனசுனால தானே மதம். அவனுக்கு ஒரு பாம் வச்சு ஒரு 100 ரூபா 200 ரூபா கொள்றானா, அவனுக்கு எப்படி ஒரு ஒரு மதத்தில் மதத்துக்கு நான் சொல்ல முடியும்? இஸ்லாமியர் இருக்க முடியாது, இந்துவாக இருக்க முடியாது, கிறிஸ்துவாக இருக்க முடியாது. நம்ம நாட்டில் உதாரணத்துக்கு அன்னை தெரசா, யாராவது அன்னை தெரசாவை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பார்க்குறோமா? யாராவது பார்க்குறோமா? அன்னை தெரசானா கர்ணின் உருவம் அதானே. யாராவது அப்துல் கலாம் யாராவது இஸ்லாமியரை பார்க்குறோமா? பார்க்க மாட்டோம். அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு இந்தியனை பார்க்குறோம், சிறந்த இந்தியனை பார்க்குறோம், ஒரு மனித நியமிக்கல ஒரு மனிதரா பார்க்குறோம். கர்மவீர காமராஜர் இந்துவா பிறந்தவர் தான். யாரோ ஒரு இந்துவா இந்துவா பார்க்குறோமா? சிறந்த ஆட்சியாளர், சிறந்த மனிதர். அப்ப எதை நம்ம எப்ப நம்ம மனித மதத்தை தாண்டி வாழ்றோமோ அங்கேதான் நம்ம மனுஷனை வாழ முடியுது. இந்த படத்துல எண்டு பாவம் வைக்கிறத சொல்றாங்க. அது நடந்த சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த கதை மாதிரியே அந்த சீன்லாம் வந்துச்சு. கோவிலுக்கு முன்னாடி கார் நிற்கிறது, கார் வெடிக்கிறது, சமீபத்தில் இருந்தால் கோவை குண்டு வெடி குண்டு வெடிப்பு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அதை வச்சு வச்சு தான் அந்த பாதிப்பு தான் டைரக்ட் பண்ணி நினைக்கிறேன் கதை. நம்ம என்னென்னா சில விஷயங்கள் பரபரப்பாக செய்தியாக தான் பார்க்குறவங்க தவிர அதுக்கான தீர்வு நமக்கு வந்து சேரவே மாட்டேங்குது. இந்த நாட்டு நடக்கிற பெரிய மிகப்பெரிய பிரச்சனை தான். இப்போ சார் கோவிலோ குண்டு வெடிச்சது, ஓகே, அன்னைக்கு பரபரப்பாக சிலிண்டர் வெடிச்சுனாங்க, அப்புறம் கார் வெடி விடுனாங்க, அது பல பேர் வச்சு வந்துட்டான். அவனை நோக்கம் நிறைவேறியிருந்தா அன்னைக்கு எத்தனை பேர் செத்துப்பான்னு தெரியாது. இன்னைக்கு அவன் நோக்கம் நிறைவேறாதனால அந்த காரோட போச்சு. நிறைவேறியிருந்தா ஓகே பிடிச்சாச்சு. அவன் யார், அவனுக்கு பின்னணி என்ன நமக்கு தெரியுமா? நிறைய விஷயங்கள் நம்ம செய்தியாகத்தான் பார்த்துட்டு இருக்கோம் தவிர அதுக்கான தீர்வு தெரிய மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, யார் தெரியும் சார்? தெரியல. அதுக்கு யாரு பின்னணியும் தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு குறிப்பு பிடி விட்டுச்சுன்னா அவங்களுக்கு தண்டனை வந்து மக்களுக்கு தெரியணும். ஒரு பாம் வச்சு வெடிச்சு அப்பா மக்கள் இறந்தாங்கன்னா அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஆனால் அவனே ஒரு மனித விடு மாதிரி தான் வர்றான். இந்த சிந்தனை மத்தன வராமல் இருக்கும் நிறைய விஷயங்கள். ஒரு மாணவி கற்பழிச்சாலோ, ஒரு வாம் பிடிச்சாலோ, எவனையோ ஒரு கொலை பண்ணாலோ, எல்லாம் செய்தியாக பார்க்குறோம் தவிர அதுக்கான தண்டனையை மண்ணு உணர்றதே இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து அவனுக்கு தெரிவிக்கிறதும் இல்லை. வெறும் செய்தியாக பிடிச்சி நம்ம அடுத்து இப்போ பரவாயில்ல. வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப போய்கிட்டு இருக்கு. இந்த மாதம் ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருந்தால் மிக்ஜாம் புயல் அவ்வளோதான், அடுத்த மாதம் மறந்துடும், அதை டோட்டலாக மறந்துடுவோம். இன்னொரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்போது அதை நம்ம பரபரப்பாக ஆக்கிட்டே இருப்பாங்க, நம்ம மறந்து போயிட்டே இருப்போம். இதனால மக்களுக்கு தான் பாதிப்பு. ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன தண்டனை கிடைச்சது, அதை கொண்டு வரணும். ஒன்று தெரிஞ்சு வச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த படம் அப்படின்னு என்னன்னா, நல்ல கதை, நல்ல திரைக்கதை, நல்ல வசனம், பாட்டு ஃபைட்டு, அதனால எந்த படம் ஒரு சமூக பிரச்சனையை தாங்கி ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லுதோ, அது கதை எப்படி இருந்தாலும் சரி, திரைக்கதை எப்படி இருந்தாலும் சரி, அது சிறந்த படம் தான். ஒரு காதல் படம் பண்ணுறோம், காமெடி படம் பண்ணுறோம், ஆக்ஷன் படம், கமர்ஷியல் பண்ணுறோம், த்ரில்லர் பண்ணுறோம், பேய் படம் பண்ணுறோம், அதெல்லாம் படங்கள் வரலாம், வெற்றி அடையலாம், வசூல் பண்ணலாம். சிறந்த படங்கிறது மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிற படம், சிறந்த படம். அப்படி பார்க்கும்பொழுது பாய் மிகச்சிறந்த படம். ஏன்னா இப்போ காலகட்டத்துக்கு தேவையான படம். இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது மீடியாக்களுடைய ஒரு பொறுப்பு. ஆனால் நம்ம சும்மா வசூலையே குறிக்கோள் இல்லாமல் இந்த மாதிரி படத்தில் கொண்டு சேர்க்கணும். இந்த படத்தில் மக்கள் வெற்றி அடையணும். அப்போ இந்த படைப்பாளருக்கு வெற்றி, ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு கிடைச்ச வெற்றி என்னென்னா படம் பெரிய ஹிட் ஆகி காசு சம்பாதிக்கிறது. அது மக்கள்கிட்ட போய் மக்கள் அது ஏற்றுக்கணும், மக்கள் அது கொண்டாடணும். மக்கள் கொண்டாடினா தான் பொறுப்பான படத்துக்கும் பொறுப்பான இயக்கத்துக்கும் வெற்றி. இந்த படம் மக்கள் கொண்டாடணும். இன்னொன்று
இந்த சின்ன படங்கள் இப்பெல்லாம் கஷ்டம் சொல்லியிருந்தாங்க, இப்போ அப்படிலாம் இல்லைங்க. நல்லா தெளிவாக இருக்கலாம், அந்த சூறாவளி போட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. சித்தா சின்ன படம்னாங்க, அது நல்ல ஒரு மக்கள் இன்னைக்கு கொண்டாடிக்கிருக்காங்க. கிடா நிறைய சின்ன படங்கள்லாம் தியேட்டரில் வசதிகளையோ ஓடிடியில் வந்து மக்கள் அதை கொஞ்சம் கொண்டாடுறாங்க. அதனால் தெம்பா இருப்போம், நல்ல படங்களை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த படமும் மக்கள் கொண்டாடுவாங்க. நன்றி, வணக்கம்.